हाई फ्रेंड्स दिस इज ब्रेट कोचिंग सेन्टर नम्बर पाकपो पाती उलवियल तेरु फाइव सोल्यूशन पाकपो इत टेस्ट पेपर वो आलरे मुंने वीडियो पीडीएफ डिस्क्रिप्शन को प्राक्टी पड़ी मुपोद निम्सद कोशन अब मुश्न अड़क अब प्राक्टी पड़ी पांग डाक पाती अब यूस्फुला ओकेवा नहीं मुंने वीडियो पाक वीडियो पात पीडीएफ मैं डनलोड पड़ी प्राक्टी पड़ी उूस्फुला सर वा वीडियो को சரி ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மணி 4:15 ஆகும் போது மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படினு கேக்குறாங்க கிளாக் நான் வரையிருக்கேன் மணி 4:15 அப்படினு சொல்லிருக்காங்க இப்ப டைம் என்ன அப்படி இருக்கும் பார்த்தனா 4:15 அப்படினு இருக்கும் நிமிடமுள் பாத்தீனா கரெக்ட்டா 15னா 15ல இருக்கும் மணிமுள் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 விட்டு கொஞ்சம் நகர்ந்து ஓகேவா இப்போ நமக்கு இது இடைப்பட்ட கோணம் என்னன்னு கேக்குறாங்க இது ரெண்டுக்கும் நடுவுல 3க்கு 4க்கு நடுவுல எத்தனை டிகிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கும் 3க்கு 4க்கு நடுவுல எவ்வளவு இருக்கும் 30 டிகிரி இருக்கும் இங்க கொஞ்சம் நகர்ந்துருச்சு 4 விட்டு இப்போ நமக்கு இந்த டிகிரியும் தேவை இந்த டிகிரி எவ்வளவு நகர்ந்த டிகிரி எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த நிமிடமுள்ள ரெண்டா டிவைட் பண்ணு நிமிடமுள்ள எவ்வளவு 15 நிமிஷமா 15 நிமிஷத்தை ரெண்டால டிவைட் பண்ணீங்க அப்படினா அதுதான் மணிமுள் நகர்ந்ததுக்கான டைம் मणिमूल डिवेड पड़ी पांग आंसर एवं पाती अंजु डिग्री तगर ओकेवा इत मणिमूल एव्व नगर अब पाती अंजु डिग्री इोटल एवं पारें मुपत्ती अंजु डिग्री आंसर ओकेवा नार्मला मूणु नालू एतने डिग्रीना मुपोद डिग्री ना नालटा नगर अभी एतना टाइम पाती निमिडमूल रेडा डिवेड पड़ी नहीं कूट वेटा निमिडमूल पदनेंज निम्सों रहा डिवेड पड़ा ऐलरे ऐलरे कूटी अब आंसर पाती मुपत्ती अंजु डिग्री अब ओकेवा आंसर फर्स्ट क्वेश्चन के आंसर अब पाती फर्स्ट क्वेश्चन आंसर पाती मुपत्ती अंजु डिग्री सर ओके पास पड़ सर ओके रेंडा क्वेश्चन पांग आंगल अगराधी इंडा इटम सुलिए अब कंगल अगराधी फोन सेव पड़ी और नंबर अब सेव पड़ी अब अंतर वो एपी सेव आस्टे रेडाद नम्बर पाकपो फर्स्ट एल स्टार्ट आगे एल एतने अल्फाबेटिक डिक्शनरी अरेजा अरेंज पड़ा मारे इन डिक्शनरी अरेंज पड़ा एं लेटर फर्स्टर एं लेटर सेकंडा कैकड़ा केकरा लेटर पांग एस यूल स्टार्ट आगे एल लेटर पांग एस यु अड़ लेटर नाम पाकपो यु अड़ लेटर एन एन एस एन पी ओकेवा यद फर्स्ट लेटर वो अब पाती एन फर्स्ट वो एन ओपि एन ओपि पी वो रहा फर्स्ट एन इं पा एन सन् सन ओकेवा ओ वो अत मूणा अब नम्बर फर्स्ट पाकपो अब पाती सन् एस यु एन डी ए वाई DAY संडे वो फर्स्टा ओकेवा संडे वो फर्स्टा सेकंड लेटर पाती SUN अतक RISEN अपरमे वाले वो रे लेटर सेमा SUN SUN डी वो फर्स्टा आर वो रहा अरवे इंडमेटर चल कटा अब पाती सनरेस इंडा इंडमेटर चल ओके रेडा क्वेश्चन आंसर पाती आंसर बाल சரி அடுத்த क्वेश्चन பாருங்க மூணாவது क्वेश्चन பாருங்க மூணாவது क्वेश्चन சிலாஜிசம் சொல்லிந்திருக்காங்க இந்த சிலாஜிசம் சொல்லுவோம் क्वेश्चन பாருங்க சில புத்தகங்கள் தொடர் அதாவது கூற்று சொல்வாங்க முடிவு சொல்வாங்க அதல வந்து நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நீங்க டயகிராம் அறிஞ்சீங்கன்னா ஆன்சர் ஈஸியா எடுத்துறலாம் இல்ல ஒரு சில பேர் ஃபார்முலாவலயே இது பண்ணுவாங்க சரி பாருங்க சில புத்தகங்கள் பேனாக்கள் ஆகும் டயகிராம் வரையறனா சில புத்தகங்கள் பேனாக்களாகும் அப்படினு சொல்லி இருந்திருக்காங்க சில அப்படினு பார்த்தினா நீங்க இப்படி தான் டயகிராம் வரையணும் கொஞ்சோண்டு மட்டும் தான் சில புத்தகங்கள் பேனாக்களாகும் எல்லா பேனாக்களும் தாள்களாகும் சொல்றாங்க இந்த எல்லா பேனாவுமே என்ன அப்படினு பார்த்தினா தாள்களாகும் அப்படினு சொல்லி இருக்காங்க கூட்டிருக்கான டயகிராம் வரையிட்டேன் சில புத்தகங்கள் பேனா லைட்டா தான் வரையிருக்கேன் எல்லா பேனாவுமே தாள்களாகும் அப்படினு சொல்லி இருக்காங்க இப்ப முடிவு பாக்குறீங்க எந்த முடிவு ரைட் 1 ரைட்டா 2 ரைட்டா நாம சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் முடிவு பாருங்க சில தாள்கள் புத்தகங்களாகும் சில தாள்கள் புத்தக இந்த தாள்களோட டயகிராம் புத்தகத்துல டச் ஆவதா டச் ஆகுது அப்படினா சில தாள்கள் வந்து புத்தகங்கள்ன்றது ஸ்டேட்மென்ட் என்ன அப்படினு பார்த்தினா ஒன்னு வந்து ரைட்டா தான் இருக்கு ஓகேவா இப்ப இரண்டாவது தொடர் பாருங்க இரண்டாவது முடிவு பாருங்க எல்லா புத்தகங்களும் தாள்கள் அப்படினு சொல்றாங்க நமக்கு எல்லா பேனாக்களும் தான் நம்ம தாள்கள் டயகிராம் வரையிருக்கோம் எல்லா புத்தகங்களும் சொல்லிட்டு இதுவும் டயகிராம் வரையிருக்கோமா வரையில அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தினா இரண்டாவது குற்று தப்பு அப்ப இதுக்கு முடிவு என்ன முடிவு வந்து ஒன்னு மட்டும் சரி மூணாவது क्वेश्चन आंसर என்ன அப்படினு பார்த்தினா முடிவு ஒன்னு மட்டும் சரி அப்படினு வரும் ஓகேவா
சரி மூணாவது क्वेश्चनுக்கான ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீனா முடிவு ஒன்னு மட்டும் சரி சரி அடுத்து நானாவது क्वेश्चन நானாவது क्वेश्चन பாருங்க 2013 இல் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 125000 2013 ல மக்கள் தொகை எவ்வளவு அப்படினு சொல்றானா 125000 சொல்லிருக்காங்க அடுத்த ஆண்டு 2014 ல 7% இதிலிருந்து இன்கிரீஸ் ஆகுது அப்ப மக்கள் தொகை என்ன அப்படினு கேக்குறாங்க 7% இது கூட இது இதல கண்டுபிடிச்சு நீங்க கூட்ட போறீங்க அவ்வளவுதான் ஓகேவா 1% என்ன அப்படினு பாத்தீனா 1250 தான் 1% 1250 தான் 1% அப்ப 7% எப்படி கண்டுபிடிப்பீங்க அது 7 ஆல பெருக்கினா 7% 1% னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி வெச்சா 1% அது 7 ஆல பெருக்கினா 7% இப்ப 7 ஆல பெருக்குங்க 0 7 5 35 க்கு 5 ரிமைனிங் 3 7 2 14 3 17 ரிமைனிங் 1 1 7 7 1 8 அப்ப ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீனா 8750 இதான் 7% இத கூட கூட்டுனீங்க அப்படினா தான் ஆன்சர் ஆகும் இது வந்து 7% இன்கிரீஸ் ஆயிருக்கு இத நீங்க கூட கூட்டி பாருங்க 0 5 7 8 5 13 க்கு 3 ரிமைனிங் 1 3 1 இப்ப ஆன்சர் என்ன 133750 ஓகேவா 7% இன்கிரீஸ் ஆனது அப்படினா 133750 அப்ப நமக்கு ஆன்சர் என்னன்றது 2013 ல 2013 நகரத்தோட மக்கள் தொகை 125000 ல இருந்து 7% இன்கிரீஸ் ஆனது அப்படினா 133750 அப்படினு வந்துருக்கும் ஓகேவா கண்டுபிடிச்சு கூட்ட போறீங்க வேற எதுவும் இல்ல சரி ஓகே அடுத்த क्वेश्चन போவோம் क्वेश्चन பாருங்க m க்கு மேற்கு திசையில் n உள்ளது அப்படினு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் நார்மல் டைரக்ஷன் பாத்துக்கோங்க வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு ஓகேவா இதான் டைரக்ஷன் அப்ப என்ன சொல்லிருக்கான் m க்கு மேற்கு திசையில் n உள்ளது m க்கு மேற்கு திசையில யார் இருக்கா அப்படினா n ஓகேவா அடுத்து n க்கு கிழக்கு திசையில் p உள்ளது அப்படினு சொல்றாங்க இந்த n க்கு கிழக்கு திசையில கிழக்குல p உள்ளாங்க p வந்து ஒண்ணு இங்க இருக்கலாம் m க்கு முன்னாடியே இருக்கலாம் ஏனா ஆல்ரெடி கிழக்குல தான் m இருக்காங்க ஓகேவா ஆனா வந்து p யும் இருக்குனு சொல்றாங்க அப்ப என்ன பண்ணலாம்னா ஒண்ணு m க்கு முன்னாடி வரும் இல்லனா m க்கு பின்னாடி வரும் நமக்கு கண்டிப்பா தெரியாது நான் இங்கேயும் வச்சிக்கிறேன் நடுவுல என்ன வச்சிக்கிறேன் பின்னாடியும் வச்சிக்கிறேன் அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க p க்கு வடகிழக்கு திசையில் r உள்ளது அப்படி சொல்றாங்க p க்கு வடகிழக்குனா இந்த சைடுல ஓகேவா p க்கு வடகிழக்கு திசையில r உள்ளது அதே மாதிரி இங்கேயும் போடலாம் p க்கு வடகிழக்கு திசையில r உள்ளது அப்படி சொல்லலாம் ஏனில் m ஐ பொறுத்து r இன் திசை என்ன இப்போ m க்கு r உட திசை என்ன நமக்கு ரெண்டு டைரக்ஷன் போகுது இங்கேயும் போகுது நம்மளால கண்டிப்பா இதுதான் ஆன்சர்னு சொல்ல முடியாது ஓகேவா அதனால ஆன்சர் என்ன அப்படி பார்த்தினா இதுக்கு கண்டுபிடிக்க இயலாது 5 க்கு क्वेश्चन என்னன்னு பார்த்தினா ஆன்சர் கண்டுபிடிக்க இயலாது சரி ஓகே நமக்கு அசூரன்ஸா கண்டிப்பா இந்த திசையில டைரக்ஷன்லாம் இருக்குறாங்க இங்க இருந்து என்ன திசையில இருக்குறாங்கன்னு பார்த்தா தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால இங்க ஒன்னு இங்க ஒரு பாசிபிள் இருந்துச்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சரி ஓகே அடுத்த क्वेश्चन போவோம் அடுத்த क्वेश्चन என்னன்னு பாத்தீனா ஆறாவது क्वेश्चन டைம் ஒன்னு கொடுத்திருக்காங்க நாலு பேர் ஒரு நாளில் 4 மணி நேரம் வீதம் வேலை செய்து நாலு நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள் நாம டைம் ஒன் ஒரு கொடுத்திருந்தாங்கன்னு என்ன சொன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண வேண்டியது ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆட்கள் சொல்லிருக்காங்க ஆட்கள் 4 பேர் 4 மணி நேரம் சொல்லிருக்காங்க மணி என்னன்னு பார்த்தினா 4 மணி நேரம் வீதம் வேலை செய்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படி பார்த்தா நாட்கள் வந்து 4 நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்றாங்க அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் 4 ஆட்கள் 4 மணி நேரம் 4 நாள்ல ஒரு வேலையே முடிப்பாங்க வேலை என்னன்னு பார்த்தா ஒரு வேலைதான் அதே வேலையை தான் திருப்பி செய்றாங்க எத்தனை நேரம் அப்படி பார்த்தா 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் சாரி 8 பேர் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் ஆட்கள் எத்தனை 8 மணி 8 பேர் 8 மணி நேரத்துல எத்தனை நாள்ல வேலை செய்து முடிப்பான்னு கேக்குறாங்க அதே வேலைதான் வேலையை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் தலையில திருப்பி போடணும் மீதி எல்லாம் நம்ம தலையில திருப்பி போடணும் அவசியம் இல்லை ஓகேவா இப்போ நம்ம இது வந்து क्वेश्चन மார்க் நமக்கு நாட்கள் தான் தெரியல நம்ம அப்படியே டிவைட் பண்ணாலே போதும் இப்போ டிவைட் பண்ணுங்க 4 அடிச்சோம்னா இங்க 2 மறுபடியும் 4 அடிச்சோம்னா இங்க என்னன்றோம் 4 2 8 இங்க 2 2 4 மேல என்னன்றோம் கேன்சல் ஆயிரும் 4 கேன்சல் ஆயிரும் அப்ப எத்தனை நாள்ல முடிக்கலாம் அப்படினா ஒரு நாள்ல தான் வேலையை முடிக்க முடியும் ஓகேவா எல்லாத்தையும் அப்படியே மேல மல்டிப்ளை பண்ணி கொண்டா கீழ அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண வேண்டியதான் வேலையை மட்டும் இருமடங்கு வேலைன்னு கொடுத்தாங்கனா வேலையை மட்டும் ரிவர்ஸா பண்ணுவோம் அதே வேலைன்னு கொடுத்தாங்கனா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவனோட மேல இரண்டாவதுல இருக்கிறவனோட கீழ போட்டு அப்படியே டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துரும் ஓகேவா இப்போ ஆறாவது क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீனா ஆன்சர் 1 சரி அடுத்து ஏழாவது क्वेश्चन பாருங்க 5000 5000த்துக்கு 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படினு क्वेश्चन கொடுத்துறாங்க அசல் என்ன அப்படினு பாத்தீனா 5000 2 வருஷம் परसेंटेज என்னன்னு பாத்தீனா 5% ஓகேவா வட்டி என்ன அப்படினு கேட்டிருக்காங்க
நார்மலா ஒண்ணே என்ன பண்ணலாம் அப்படினா PNR ல PNR by 100 அப்படி போட்டா ஆன்சர் வரும் பார்த்தோனேவே ஆன்சர் சொல்லலாம் பார்த்தோனே எப்படி சொல்லலாம் இயரியும் எண்ணையும் பெருக்கிக்கலாம் 10% 10% எடுத்தீங்கனா ஆன்சர் அதான் ஓகேவா எண்ணையும் இயரியும் பெருக்கி அத परसेंटेज எடுத்தா ஆன்சர் வந்துரும் 5 2 10 10% என்ன ஒரு ஸ்தானம் தள்ளிப்புல வெச்சா அதான் 10% இப்போ 5000 க்கு 10% என்ன ஆன்சர் 500 ஓகேவா இப்போ தனிவட்டி என்ன அப்படினு பாத்தீங்கனா 500 தான் ஆன்சர் இல்ல சார் எனக்கு இது புரியல நான் நார்மலாவே போட்டுக்கிறேன் PNR by 100 ல எனக்கு சொல்லுங்க அப்படினாலும் ஆன்சர் அதான் ஓகேவா PNR by 100 ல சொல்லுங்க பார்க்கலாம் அசல் P N என்ன 2 வருஷம் R என்ன 5% divided by 100 தான் இது ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் 5 into 2 10 தான் 10 into 50 500 ஆன்சர் ஓகேவா இதே தான் நம்மளும் பார்த்தோம் எண்ணெயும் ஏறியும் பெருக்கி परसेंटेज எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துரும் ஓகேவா தனி வட்டினால இவ்வளவு தான் எண்ணெயும் ஏறியும் பெருக்கிங்க परसेंटेज எடுத்தா தனி வட்டியோட ஆன்சர் சரி ஓகே அடுத்த क्वेश्चन போலாம் அடுத்த क्वेश्चन என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆன் வொர்க் சார் டைம் ஆன் வொர்க்ல पाइप सम केटर कहाँ है? पाइप सम बारे हैं, टाइमन उर गला है। ये एंडर कुलाई, उर तोट्टी ये आइंद मणि नैरतल नैरप गिर दी, ये कुलाई वंदे अतना मणैरतल नैरप पुदर अपनी बतना, अंजी मणि नैरतल नैरप पुदे ना प्लस से, ओके बा, बी एंडर कुलाई मुप्पद मणि नैरतल, ओके बा, ये एंडर कुलाई पदनी मणि नैरतल नैरप गिर दी B என்ற குழாய் 30 மணி நேரத்தில் தொட்டியை காலி செய்கிறது அப்படி சொல்றாங்க B வந்து என்ன அப்படினு பார்த்தா 30 மணி நேரத்தில இது காலி செய்து அதை நிரப்புது ஓகேவா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பார்த்தா எல்சிஎம் இந்த 15 க்கு 30 க்கு எல்சிஎம் என்னன்னு பாருங்க 30 தான் பெரிய நம்பர்லயே 15 டிவைட் ஆகும் 30ல 15 டிவைட் ஆகும் 30ம் டிவைட் ஆகும் அப்ப எல்சிஎம் என்ன அப்படினு பார்த்தினா 30 தான் 15 2 30 30 1 30 தான் நீங்க இது ஒன்னு காலி ஆகுது ஒன்னு நிரப்புது அப்படினுடைய நீங்க வந்து மைனஸ் பண்ணுங்க நிரப்புதுனா ப்ளஸ் காலி ஆகுதுனா மைனஸ் இது ரெண்டையும் கூட்டி பாருங்க ரெண்டுல ஒன்னு போச்சுன என்னன்றது ஒன்னு தான் ஓகேவா இந்த ஒன்னு போய் நீங்க கடைசி என்ன செய்யணும் டிவைட் பண்ணினா ஆன்சர் வந்துரும் ஏ 15 மணி நேரத்துல நிரப்புது பி வந்து காலி ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் 15 க்கு 30 க்கு எடுத்தேன் 15 எதால பெருக்கினா 30 வருதுன்னு பார்த்தா ரெண்டால பெருக்கினா 30 வரும் 30 எதால பெருக்கினா 30 வரும்னு பார்த்தா ஒண்ணால பெருக்கினா 30 வரும் ஓகேவா காலி ஆக்குது ஒன்னு நிரப்புது மொத்தம் எவ்வளவு நேரத்துல நிரப்புன்னு கேட்டாங்கன்னா நீங்க ரெண்டையும் மைனஸ் பண்ணனும் ரெண்டி மைனஸ் பண்ணா ஆன்சர் 1 அந்த 1-ஐ கொண்டு போய் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் எல்சிஎம் தான் லாஸ்ட் ஸ்டெப்பும் எல்சிஎம் தான் அந்த அந்த 1-ஐ கொண்டு போய் எல்சிஎம்ல டிவைட் பண்ணா அதான் ஆன்சர் இப்போ 1-ஐ கொண்டு போய் எல்சிஎம்ல டிவைட் பண்ணா ஆன்சர் எத்தனை இருக்கும் 30ன்னு இருக்கும் ஓகேவா எவ்வளவு மணி நேரத்துல நிரப்புனா 30 நிமிஷத்துல தான் தண்ணி நிரப்பு தொட்டியே அப்படினு சொல்றாங்க இப்போ 8th क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீனா ஆன்சர் ஏ ஓகேவா இப்போ 8 क्वेश्चन பாத்துறோம் சரி அடுத்து 9th क्वेश्चन பாப்போம் சரி ஓகே அடுத்து ஏஜம் பாருங்க ராம் என்பவர் பீமை விட 8 வயது இளையவன் சொல்றாங்க அவர்களின் வயது விகிதம் 7:9 ஓகேவா ராமுக்கும் பீமுக்கும் வயது விகிதம் என்ன அப்படினு பார்த்தனா 7:9 அப்படினு சொல்றாங்க 8 வயது இளையவன் அப்படினு சொல்றாங்க இளையவன் பெரியவன் என்ன சொல்றாங்க அப்படினு பார்த்தனா வயது வித்தியாசத்தை தான் இளையவன் பெரியவன் சொல்வாங்க அங்க டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிருந்தாங்கனா 8 வயசு வித்தியாசம் சொல்லிருக்காங்க நீங்க ரேஷியோக்கான வித்தியாசம் என்ன 7 க்கும் 9 க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படினு பார்த்தினா 2 தான் ஓகேவா 2x னு சொல்லலாம் அப்ப இந்த 2x தான் அந்த 8 ஓகேவா அவங்க இளையவன் சொல்றாங்கல அந்த 8 தான் என்னன்னு பார்த்தினா இந்த ரேஷியோக்கான வித்தியாசம் இப்ப 2x 8 அப்படினா x என்ன வரும் அப்படினு பார்த்தினா 4 இப்போ எக்ஸ் இக்குவல் டு 4னா யாரோட வயது கேக்குறாங்க ராமின் வயது கேக்குறாங்க இந்த 4 கொண்டு போய் ராம்ல போய் அப்ளை பண்ணா 7 4 எவ்வளவு ஆன்சர் 28 நம்ம ஈஸியா போட்டுறலாம் ஓகேவா ஆன்சர் என்ன அப்படினு பார்த்தா 28 அப்படி இல்ல சார் நான் ஸ்ட்ரைட்டா போறனாலும் நீங்க போடலாம் ராமோட இது வந்து ராமோட இது வந்து பீமோட இது ஓகேவா அவங்க ராமின் வயது என்னன்னு கேட்டாங்கனா எக்ஸ் கண்டுபிடிச்சு என்ன தான் செய்ய போறோம் இங்க எக்ஸ் கண்டுபிடிச்சு ராம்ல தான் போய் பெருக்க போறோம் ராம்ல பெருக்கினா 7 அங்க 7 ஓட மடங்கா தான் ஆன்சர் இருக்கும் அப்ப 7 தான் இங்க 7 ஓட மடங்கு என்னன்னு பாருங்க 20 7 ஆல டிவைட் ஆகாது 47 ஆல டிவைட் ஆகாது 48 ம் 7 ஆல டிவைட் ஆகாது ஆன்சர் என்னதான் 28 தான் நீங்க அப்படியே போட்டுறலாம் ஆப்ஷன்ல இருந்தும் போடலாம் இல்ல இந்த மெத்தட்லயும் போடலாம் ஓகேவா ஈஸியா போடலாம் சரி ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க 10th क्वेश्चन பாப்போம் 10th क्वेश्चन என்னன்னா கிளாக்ஸம் கண்டிப்பா ஓரளவு எதிர்பார்க்கலாம் ஆனா ஒரு ரேண்டமா क्वेश्चन கேட்டிட்டு தான் இருக்காங்க ஆனா கண்டினியூஸா கேட்கல ஓகேவா அதனால நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது இல்ல இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க நம்ம அதிர்ஷ்டம் வந்திருந்தாலும் வரலாம் அதனால நல்லா பிராக்டீஸ் பண்ணா தான் அடிக்க முடியும் சரி ஓகே 12 மணி 5 நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முழுக்கும் சிறிய முழுக்கும் இடையே உள்ள கோணம் காண்க அப்படினு கேக்குறாங்க 12 மணிக்கும் 12 மணிக்கும் 5 நிமிடத்தையும் சொல்லிருக்காங்களா 12 6 3 9 1 2 4 5 7 8 10 11
இப்போ அவங்க 12:05க்கு கேக்குறாங்க டைம் என்னன்றுனா 12:05னா இப்படி தான் இருந்திருக்கும் ஓகேவா 12 மணிக்கும் 5 நிமிடத்துக்கும் இடையே உள்ள கோணம் என்ன சின்ன முள்ளு வந்து என்னமா இருந்திருக்கும்னா 12 விட லைட்டா கிராஸ் ஆயிருக்கும் 5ன்றனால பெரிய முள்ளு அங்கேயே தான் இருக்கும் இது இடைப்பட்ட கோணம் என்ன அப்படினு பார்த்தனா 30 டிகிரி ஆனா சின்ன முள்ளு என்னவாயிருச்சு 12 விட்டு கொஞ்சம் விலகிருச்சு அப்ப எவ்வளவு தூரம் விலகுனச்சோ அது நமக்கு தேவ இல்ல எவ்வளவு தூரம் விலகுனதுன்றது நாம கண்டுபிடிக்கிறதுக்கு நிமிஷத்தை வந்து ரெண்டால டிவைட் பண்ணுவோம் 5 டிகிரி 5 நிமிஷமா அத ரெண்டால டிவைட் பண்ணா எத்தனை 2.5 டிகிரி தான் நகர்ந்துருக்கும் அது நமக்கு தேவையில்லை அப்போ நம்மளுக்கு எவ்வளோ மொத்தம் 30 டிகிரி 30 டிகிரியிலேருந்து எத்தனை டிகிரி நகர்ந்துருச்சு 2.5 டிகிரி நகர்ந்துருச்சு அப்போ மீதி அதுக்குள்ளே எத்தனை டிகிரி இருந்திருக்கும் 27 டிகிரி இருந்திருக்கும் ஓகேவா 27.5 டிகிரி உள்ளே இருந்திருக்கும் அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டெல்லி 27.5 டிகிரி 12க்கும் 1க்கும் உள்ள டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி தான் சின்ன முள்ளு வந்து 12 விட்டு கொஞ்சம் நகர்ந்துருக்கும் எவ்வளோ தூரம் நகர்ந்துச்சுன்னு நமக்கு தேவையில்ல அதுக்கு நகர்ந்தது தேவையில்ல மீதி இருக்கிறது தான் தேவை இப்போ மீதி இருக்கிறது என்ன பார்க்கணும்னா பெரிய அந்த பெரிய முள் இருக்கிற நிமிஷத்தை ரெண்டால் டிவைட் பண்ணால் நகர்ந்ததாக கண்டுபிடிச்சிடலாம் பெரிய முள் ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா 5 2 டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 டிகிரி போயிடும் மீதி 30 டிகிரி இல்லை 2 டிகிரி போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் 27.5 டிகிரி தான் இருக்கும் அப்போ ஆன்சர் என்ன 10க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.5 டிகிரி ஓகேவா சரி அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம் 11வது क्वेश्चन பாருங்க டெமான்ஸ்ட்ரேஷன் என்ற சொல்லை பயன்படுத்தி கீழ்கண்ட எந்த சொல்லை உருவாக்க இயலாது இந்த வார்த்தையை வச்சு எந்தெந்த வார்த்தையை உருவாக்கலாம் உருவாக்க முடியாதுன்னு கேட்பாங்க இதில் உருவாக்க முடியாது இது அப்படின்னு கேட்குறாங்க இதில் இதை வச்சு தான் உருவாக்கணும் கீழே ஓகேவா இந்த ரேஷன்றது கடைசி அப்படியே லாஸ்ட் 5 வார்த்தை இருக்கு ரேஷன் RATION அப்போ இந்த வார்த்தையை உருவாக்க முடியும் ஓகேவா அடுத்து நேட்டிவ் NATIVE எங்கே இருக்குது என் எங்கே இருக்குது என் ஏடிஐவின்ற ஒரு வார்த்தையே காணும் ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன நேட்டிவ் நேட்டிவ்ன்ற சொல்ல உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேவா 11க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பால் பாருங்க சில பூக்கள் காய்களாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான் நம்ம டயராக வரையணும் சில பூக்கள் என்னவா இருந்திருக்காங்க காய்களாக உள்ளன சிலன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தான் வரையணும் அதில் ஓகேவா எல்லா பூக்களும் காய்களாக உள்ளனா தான் நீங்கள் மேலே வரையணும் எல்லா பூக்களும் காய்களாக உள்ளன அப்படின்னு சொல்லி சிலனா நீங்கள் லைட்டாக தான் வரையணும் அடுத்து ரெண்டாவது கூட சொல்லுவாங்க சில காய்கள் விதைகளாக உள்ளன சில காய்கள் விதைகளாக உள்ளன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா சரி இப்போ ரெண்டு டயரம் வரைஞ்சாச்சு கூட்டுக்கான டயரம் வரைஞ்சாச்சு முடிவு சொல்லியிருக்காங்க முடிவு வந்து 3 முடிவு எது ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும் சில காய்கள் பூக்களாக உள்ளன சில காய் பூக்களாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ரைட்டு தான் சில காய் என்னமா தான் இருக்குது பூவில் டச் ஆயிருக்குது அப்போ ஆன்சர் என்னன்னா ரைட்டு ரெண்டாவது குவஷன் சில விதைகள் பூக்களாக உள்ளன இந்த சில விதைகள் வந்து பூக்களாக உள்ளனன்றா பூக்களும் விதைகளும் என்ன ஆகலை டச் ஆகலை ஓகேவா அப்போ ரெண்டாவது கூட்டு என்னன்னா தப்பு மூணாவது கூட்டு பாருங்க எல்லா காய்களும் விதைகளாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா காய்கள் எல்லாம் சொல்லி நம்ம ஒரு டயக்ராமே வரையில அப்போ மூணாவது கூட்டு என்னதான் தப்பு தான் ஓகேவா நாலாவது மறுபடியும் முடிவு சொல்லியிருக்காங்க எல்லா விதைகளும் பூக்களாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் சொல்லி நம்ம என்னதான் வரையல சில தான் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் எல்லாம் சொல்லி டயக்ராமே வரையல அதுவும் என்னதான் அப்ப தப்பு தான் ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 மட்டும் சரி அப்படின்னு வந்திருக்கும் ஓகேவா க்வெஸ்சன் பாருங்க ஆன்சர் பாருங்க முடிவு 1 மட்டும் சரி 1 4 சரி 2 3 4 சரி அனைத்தும் சரின்னு சொல்லியிருக்கான் எது மட்டும்தான் சரி 1 மட்டும்தான் சரி ஓகேவா 12வது க்வெஸ்சன் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ சரி அடுத்து 13வது க்வெஸ்சன் 13வது க்வெஸ்சன் பாருங்க 31 மாணவர்கள் மட்டுமே உள்ள வகுப்பில் 13வது தரத்தில் உள்ளீர்கள் என்றால் கடைசியில் இருந்து எத்தனாவது தரத்தில் உள்ளீர்கள் ரேங்கிங் கேட்பாங்க ஓகேவா ரேங்கிங் வந்து 2 டைப் தாங்க ஒன்று என்ன கேட்பான் அப்படின்னா மேலிருந்து 15வது இடத்திலும் ஒருவன் கீழிருந்து 12வது இடத்திலும் இருந்தால் மொத்தம் எத்தனை பேர் மொத்தம் எத்தனை பேர் மேலிருந்து சொல்லிட்டான் கீழிருந்து சொல்லிட்டான் மொத்தம் கேட்டாங்கன்னா 2ஐயும் கூட்டி -1 பண்ணால் ஆன்சர் 2ஐயும் கூட்டினா என்ன 27 - 1 என்ன ஆன்சர் 26 ஓகேவா 2ஐயும் கூட்டி -1 பண்ணால் ஆன்சர் மேலிருந்து கீழிருந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது க்வெஸ்சன் டைப்பு சரி அதையே மாற்றி வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதே டைப்பையே மாற்றி மொத்தம் கொடுத்துட்டாங்க மேலிருந்து கொடுத்துட்டாங்க கடைசியிலிருந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஓகேவா மேலிருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கீழிருந்து என்ன அப்படின்னு சொல்லி உனக்கு க்வெஸ்சன் கேட்குறாங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த மொத்தம்னா நம்ம மொத்தத்தில் மட்டும் 1 கூட்டிட்டு கழிச்சா ஆன்சர் வந்துடும் ஓகேவா மொத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்தத்தில் 1 கூட்டி மேலே இருந்த கழிச்சோன்னா ஆன்சர் வந்துடும் மொத்தத்துலேருந்து 1 கூட்டினா என்ன இருக்கும்
30 கீழிருந்து 15 பேர் உள்ளனர் மேலிருந்து என்ன அப்படினு கூட கேள்வியா கேக்கலாம் நான் மொத்தம் கொடுத்துட்டாலே என்ன சொன்னேன் மொத்தத்துல 1 கூட்டி மைனஸ் பண்ணா ஆன்சர் வரும் 31ல 15 போச்சுனா என்ன ஆன்சர் அப்ப 16 அப்படி சொல்லிரலாம் ஓகேவா சரி ஓகே அதேதான் இது क्वेश्चनும் நீங்க இப்ப நீங்க வேற ஏதாவது ஆப்ஷன்ல கூட செட் பண்றானே என்ன செய்யலாம் ரெண்டையும் கூட்டி 1 மைனஸ் பண்ணா 31 வரணுமா மொத்தம் ரெண்டையும் கூட்டி பாருங்க 32 னு வந்திருக்கும் 1 மைனஸ் பண்ணா 31 புரிஞ்சதா நீங்க மொத்தம் கொடுத்துட்டு ஒன்னு மேல இருந்து குடுக்குறாங்க இல்ல கீழ இருந்து குடுக்குறாங்க அப்படினா மொத்தத்தை ஒன்ன கூட்டிட்டு மேல இருந்து மைனஸ் பண்ணா ஆன்சர் வரும் இல்லனா கீழ இருந்து ஒன்ன மைனஸ் பண்ணினா ஆன்சர் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸி தான் ரேங்கிங்க பொறுத்து வர இந்த மூணு டைப் தான் பிசி பொறுத்து வர மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு ஓகேவா சரி அடுத்து 14வது क्वेश्चन 14வது क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கனா டேட் டைம் கொடுத்துருக்காங்க क्वेश्चन வந்து கொஞ்சம் பிட் ஆகுது இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் இருக்குது பாத்துக்கோங்க ஆப்ஷன் மட்டும் தான் அந்த சைடு இருக்கு ஓகேவா சரி क्वेश्चन வந்து இந்த சைடு குள்ள தான் நினைக்கிறேன் क्वेश्चनை நாம பாத்துக்குவோம் ஒரு வருடத்தின் அக்டோபர் மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை ஒரு வருடத்தின் அக்டோபர் 25ஆம் நாள் என்ன கிழமை அப்படினு பார்த்தினா வியாழன் அப்படினு சொல்றாங்க ஓகேவா இதில அந்த மாதத்தில் எத்தனை திங்கக்கிழமை வரும் அக்டோபர்ல 25ஆம் தேதி வியாழக்கிழமை அக்டோபர்ல திங்கக்கிழமை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் வியாழனா அடுத்து அப்ப 26ஆம் தேதி என்னவா இருந்திருக்கும் வெள்ளியா இருந்திருக்கும் 27 என்னவா இருந்திருக்கும் சனியா இருந்திருக்கும் 28 என்னவா இருந்திருக்கும் ஞாயிறா இருந்திருக்கும் 29 என்னவா இருந்திருக்கும் திங்களா இருந்திருக்கும் அவன் என்ன கேக்குறான் இந்த மாசத்துல எத்தனை திங்கள் வருது அப்படின்னு தான் கேக்குறான் 29 னா ஒரு ஒரு வாரம் இப்போ 1ஆம் தேதி வந்து திங்கக்கிழமை வந்துச்சு அப்படினா அடுத்து திங்கக்கிழமை எப்போ வரும் 7 நாள் கூட்டினாதான் திங்கக்கிழமை வரும் 1 8 7 கூட்டினா 15 ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது ஓகேவா அதே மாதிரி இங்க பாருங்க 29 னா வேற எதெல்லாம் திங்கக்கிழமை வரலாம் 29 னா 7 அப்படியே கழிச்சு பாருங்க 7 அப்படியே கழிச்சு பாருங்க 7 கழிச்சா 22 22 ல இருந்து 7 கழிச்சா 15 15 ல இருந்து 7 கழிச்சா 8 8 ல இருந்து 7 கழிச்சா 1 அப்ப எத்தனை திங்கக்கிழமை வருது அப்படினு பாத்தீங்கன்னா 5 திங்கக்கிழமை வரும் 1 7 கூட்டினா 8 7 கூட்டினா 15 7 கூட்டினா 22 7 கூட்டினா 29 அப்ப அக்டோபர் மாசத்துல எத்தனை திங்கக்கிழமை வருது அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்சர் 5 இப்ப 14வது क्वेश्चन ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ஓகேவா இங்க போட்டு வந்திருப்பாங்க ஆன்சர் இங்க இருந்திருக்கும் இப்ப 14வது क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீனா 5 ஓகேவா சரி அடுத்து 15வது क्वेश्चन 15வது क्वेश्चन ஸ்டேட்மென்ட் பாருங்க மனிதனின் அறிவு வாயில்கள் எனப்படுவது எது அப்படினு கேக்குறாங்க ஸ்டேட்மென்ட் ஒவ்வொரு क्वेश्चनும் கேட்டுதா இருக்காங்க ஸ்டேட்மென்ட் மாதிரி ஒன்னு வரும் கண்டிப்பா நமக்கு வந்து அத புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்றதா ஓகேவா மனிதனின் அறிவு வாயில்கள் எனப்படுவது என்ன அப்படினு பாத்தீனா உள்ளுணர்வு ஓகேவா ஆன்சர் என்ன மனிதனின் சரி ஒரு நிமிஷம் நிப்பாடி சரி ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மனிதனின் அறிவு வாயில்கள் எனப்படுவது என்ன அப்படி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் क्वेश्चन ஒரு ரெண்டு மூணு வரும் நீங்க அதுக்கு பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா மனிதனின் அறிவு வாயில்கள் எனப்படுவது ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா புலனுறுப்புகள் மனிதனின் அறிவு வாயில்கள் என்ன புலனுறுப்புகள் ஓகேவா சரி அடுத்து 16வது क्वेश्चन பாப்போம் 16வது क्वेश्चन இந்த மாதிரி குறியீடுகளை எடுத்து இடம் மாற்றது வந்து கேட்டிருந்திருப்பாங்க இது வந்து போர்ட் மாஸ்டர் ரூல் யூஸ் பண்ணி போற பண்றது இப்ப நம்ம நம்பர் என்னன்னு கொடுத்திருக்காங்க 24 8 2 7 3 ஓகேவா இதல நம்ம அப்படியே குறியீட மாத்தி போணும் கூட்டல் என்பது என்னன்னு சொல்லிருக்காங்க வகுத்தல் அப்படி சொல்லிருக்காங்க கூட்டல் என்பது வகுத்தல் எனவும் வகுத்தல் என்பது வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும் அப்படி சொல்லிருக்காங்க வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும் மைனஸ் கழித்தல் என்பது கழித்தல் எங்க கொடுத்திருக்காங்க கழித்தல் என்பது கூட்டல் எனவும் அடுத்து பெருக்கல் என்பது மைனஸ் எனவும் இங்க கொடுத்துறாங்க பெருக்கல் என்பது மைனஸ் எனவும் கொண்டால் மதிப்பு அது நம்ம அப்படியே சைனை வந்து சேஞ்ச் பண்ணிரோம்டா இப்ப சைனை சேஞ்ச் பண்ணி பாருங்க 24 ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணுவோம் வகுத்தல் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணீங்கன்னா 8 3 24 இப்ப 3 2 ஐ பெருக்குனீங்கன்னா 6 6 + 7 - 3 6 7 13 13 ல 3 போச்சுன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படினு பார்த்தீனா 10 ஓகேவா இப்ப ஆன்சர் என்ன அப்படினு பார்த்தீனா 10 நார்மலா சிம்பிளா மாத்தி போட்டு போர்ட் மாஸ் ரூல் படி பண்ணோம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் கூட்டல் கழித்தல் பண்ணோம் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த ஆர்டர்ல தான் பண்ணனும் ஓகேவா சரி அடுத்து 17வது क्वेश्चन
और संगेत मोड़ कोडिंग और संगेत मोड़ सिंगम मान मान नरी नरी पुली मुयल मुयल नायल நம் தேசிய விலங்கு எது அப்படினு கேக்குறாங்க நம் தேசிய விலங்கு என்ன புலி ஓகேவா நம் தேசிய விலங்கு என்ன புலி நம் தேசிய விலங்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா புலி இப்போ அவள क्वेश्चन என்ன கொடுத்தாங்க புலி என்பது என்ன அப்படினு பார்க்கணும் புலி என்பது ஆன்சர் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா முயல்னு சொல்லிருக்காங்க அப்ப ஆன்சர் என்ன அப்படினு போடணும்னா நீங்க முயல்னு போடணும் ஓகேவா கடைசில தான் क्वेश्चन கேட்டிருப்பாங்க நம் தேசிய விலங்கு என்ன இதுக்கு முன்னாடி क्वेश्चन பேப்பர்ல நாம பார்த்தோம் விமானத்தின் கருப்பு பெட்டியின் நிறம் என்ன விமானத்தின் கருப்பு பெட்டியின் நிறம் என்ன ஆரஞ்சு ஆரஞ்சு என்பது அதுல क्वेश्चन ஆன்சர் கொடுத்தா வெள்ளை அப்படினு சொல்லி நாம பாத்துறோம் இதே क्वेश्चन தான் இங்கேயும் தேசிய விலங்குனா என்னன்னு கேட்டிருக்காங்க தேசிய விலங்குனா புலி புலி என்பது இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க முயல்னு சொல்லிருக்காங்க அப்ப ஆன்சர் என்னன்னு நீங்க போடணும்னா முயல்னு போடணும் ஓகேவா சரி 17வது क्वेश्चन இது அடுத்த क्वेश्चन பாப்போம் 18வது क्वेश्चन பாருங்க R என்பது 2 என்றும் T என்பது 4 என்றும் M என்பது 5 என்றும் J என்பது 3 என்றும் W என்பது 6 என்றும் குறிப்பிடப்படுமாயின் பின்வரும் எண்களில் TJWR என்ன அப்படினு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி மேல அவனே நம்பர் கொடுத்துட்டான் அந்த நம்பரை நம்ம போட வேண்டியதான் ஓகேவா TJ வா T என்பது என்னன்னு சொல்லி இருந்திருக்கான் 4 அப்படினு சொல்லி இருந்திருக்கான் ஓகேவா T ஓட நம்பர் என்னன்னா 4 J என்பது என்னன்னு சொல்லி இருந்திருக்கான் J என்பது 3 அப்படினு சொல்லி இருக்கான் அப்ப 43ன்றது இருக்கு 43 என்ன இருக்குது 2 இருக்கு ஓகேவா சரி நம்ம அடுத்து W W என்பது 6 அப்படினு சொல்லிட்டான் ஓகேவா 6 என்பது 2 ன்னு சொல்லிட்டான் அப்ப ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீனா 43 63 ஆன்சர் இங்க என்னன்னு இருக்கு 18ல ஏ இருக்கு ஓகேவா அப்ப 18வது क्वेश्चन என்ன ஆன்சர் அப்படினு பாத்தீனா ஆன்சர் ஏ சரி அடுத்து 19வது क्वेश्चन வேகம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம கடந்து இருக்கோம் அப்படிங்கறத பாத்தீனா ஓடோமீட்டர் நமக்கு தேவை ஸ்பைக் மோனோமீட்டர் வந்து எதுக்கு தேவை அப்படினு பாத்தீனா ஸ்பைக் மோனோமீட்டர் ஓகேவா இரத்த அழுத்தத்தை கணக்கிடுறதுக்கு தேவைப்படுவது என்ன அப்படினு பாத்தீனா ஸ்பைக் மோனோமீட்டர் சரி ஓகே இது எத்தனை क
மோனோமீட்டர் அடுத்து 20வது क्वेश्चन பாருங்க 20வது क्वेश्चन கொஞ்சம் ரெண்டு பிட்டா இருக்கு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகேவா சரி ஒரு மனிதரை குறித்து தீபக் கூறுகிறார் ஓகேவா சொல்றது யார் அப்படினு பாத்தீனா தீபக் தான் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படினு பார்த்தனா அவருடைய ஒரே சகோதரர் அதாவது அந்த அந்த மனிதருடைய ஒரே சகோதரர் ஒரு மனிதரை பார்த்து தீபக் சொல்றான் இந்த மனிதருடைய ஒரே சகோதரர் யார் அப்படினு பாத்தீனா என்னுடைய மகளின் அப்பாவின் அப்பா என்னுடைய அதாவது இந்த இடத்துல தீபக் தீபக்குடைய மகளின் தீபக்கோட மகளின் அப்பாவின் அப்பா ஒரு மனிதரை குறித்து தீபக் கூறுகிறார் ஓகேவா ஒரு மனிதரை குறித்து தீபக் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க அவருடைய ஒரே சகோதரர் இந்த மனிதருடைய ஒரே சகோதரர் என்னுடைய மகளின் அப்பாவின் அப்பா அப்படினு சொல்றாங்க அது யார் அப்படினு பார்த்தா தீபக்கோட மகளுடைய தீபக்குடைய மகளுடைய அப்பானா தீபக்கே தான் ஓகேவா தீபக்குடைய மகளுடைய அப்பாவின் அப்பா தான் இந்த நபருடைய சகோதரர் அப்படினு சொல்றாங்க ஓகேவா தீபக்குடைய மகளின் அப்பாவின் அப்பா தீபக்குட மகளுக்கு அப்பா யார் அப்படினா தீபக் தான் அப்ப தீபக்குட மகளுடைய அப்பாவின் அப்பா தான் யார் அப்படினு பார்த்தா அந்த நபருடைய சகோதரர் அப்படினு சொல்றாங்க இதுல தீபக்குக்கு அந்த நபர் யார் அப்படினா கோஷின் ஓகேவா தீபக்குக்கு அந்த நபர் யார் அப்படினு பார்த்தீனா அதாவது தீபக்கோட அப்பாவுடைய சகோதரர் அதாவது என்ன சொல்வாங்க அப்படினு பார்த்தினா ஒன்னு பெரியப்பா சித்தப்பான்னு சொல்வாங்க ஆனா இந்த ஆப்ஷன் இதுல இல்லையே சார் அப்படினு சொல்லலாம் இங்கிலீஷ்ல என்ன சொல்வாங்க பெரியப்பா சித்தப்பாவா இருந்தா என்ன சொல்வாங்கனா அங்கிள் அப்படினு சொல்வாங்க ஓகேவா இங்கிலீஷ்ல இதல அங்கிள்னு சொல்வாங்க அதனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா தந்தை வழி மாமா அங்கிள்ன்றத தந்தை வழி மாமான்னு சொல்றாங்க இதுவே அம்மாவா இருந்தாங்கனா அங்கிள்ன்றத நம்ம என்னன்னு சொல்லிந்திருப்போம் கூட பிறந்தவங்க என்ன சொல்லிந்திருப்பானா தாய் வழி மாமா அப்படினு சொல்லிந்திருப்பாங்க ஓகேவா இது வந்து இங்கிலீஷ்ல அங்கிள் அதாவது அங்கிள்ன்றது பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லாத்தையுமே குறிக்கிறன்ற நம்ம தமிழ்ல அதுல क्वेश्चन குடுத்துறாங்க தந்தை வழி மாமான்னு சொல்லி இருக்காங்க அப்ப ஆன்சர் என்ன 20வது क्वेश्चनக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா ஆன்சர் சி தந்தை வழி மாமா அப்படினு ஒண்ணு நீங்க அப்பா போட்றாதீங்க ஓகேவா இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன 20வது क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீனா ஆன்சர் சி சரி ஓகே 21வது क्वेश्चन பாப்போம் 21வது क्वेश्चन பாருங்க ஒரு சங்கேத மொழியில் ப்ளே ஓகேவா P L A Y ப்ளே என்பது 8 1 2 3 ப்ளே என்பது 8 1 2 3 எனில் அடுத்து ரைம் R H
YME ரைம் என்பது 4 9 3 6 7 எனவும் குறிப்பிட்டால் மேல் என்பது என்ன அப்படி சொன்னா MALE மேல் என்பது என்ன அப்படினு சொல்லி இருந்திருக்காங்க ஓகேவா சரி இந்த இதுலயே என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க PLAY இதுலயும் இல்ல ஓகேவா சரி மேல் என்றது என்ன அப்படி கேட்டிருக்காங்க இதுல நமக்கு என்ன இருக்குனா LA ஓட கோடிங் இருக்கு இதுல என்ன இருக்குனா ME ஓட கோடிங் இருக்கு இப்போ நமக்கு M தேவை M என்னன்னு எடுத்துக்கலாம்னா 6 னு எடுத்துக்கலாம் A என்னன்னு எடுத்துக்கலாம்னா 1 னு எடுத்துக்கலாம் சாரி A என்ன அப்படி பார்த்தனா 2 ஓகேவா A என்னன்னு பார்த்தனா 2 L ஓட ஆன்சர் என்ன அப்படி பார்த்தனா L எங்க இருக்கு PL ஓகேவா இங்க தான் L இருக்கு L ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீனா 1 E ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீனா 7 அப்ப மேல் என்ன அப்படினு பார்த்தீனா 6 2 1 7 அப்படியே அந்தந்த நம்பரோட தான் எடுத்துறாங்க PLAY ப்ளே PLAY ப்ளே என்ன எடுத்துறாங்க 8 1 2 3 ஓகேவா இதில வந்து மேல் இருக்க இடத்துல L உம் A உம் இங்க எடுத்துட்டாங்க E M உம் E உம் இங்க எடுத்துட்டாங்க அதை தூக்கி போடிங்க போட்டு பாத்தீங்க அப்படினா ஆன்சர் என்னன்னு பார்த்தீனா 6 2 1 3 ஓகேவா சரி அப்ப 21வது क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு இருக்கும் ஆன்சர் A அப்படினு இருக்கும் ஓகேவா 21வது क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படினு பார்த்தீனா ஆன்சர் A சரி ஓகே அடுத்த क्वेश्चन பாப்போம் அடுத்த क्वेश्चन என்னன்னு பாத்தீனா நமக்கு கிளாக் சம் கொடுத்திருக்காங்க கிளாக் சம் பாருங்க கிளாக் சம் ஆல்ரெடி நம்ம பாத்தோம் திருப்பி நோ டைம் பாருங்க மனிதன் ஒருவன் தெற்கு நோக்கி நிற்கிறான் அதாவது டைரக்ஷன் அப்படினாலே நாம என்ன பண்ணிரணும் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அடைஞ்சு வரையறணும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இதான் டைரக்ஷன் ஓகேவா இப்போ நாம இதல பாக்குறோம் மனிதன் ஒருவன் எந்த திசை நோக்கி நிற்கிறானா தெற்க நோக்கி நிற்கிறான் அப்படி சொல்றாங்க தெற்க பார்த்து நடுவுல நிற்கிறான் வைங்க தெற்கு நோக்கி நிற்கிறான் அவன் 135 டிகிரி ஓன நான் என்ன சொன்னேன் ஒன்னு வரையி பாருங்க அப்படி இல்லனா கூட்டி பாருங்க அப்படி சொன்னேன் ஃபர்ஸ்ட் 135 டிகிரி எதிர்கடிகார திசை நிற்கிறான் எதிர்கடிகார திசைனா மைனஸ் 135 டிகிரி எதிர்கடிகாரனா மைனஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நான் சொல்றேன் எதிர்கடிகார திசையில் திரும்பிகிறான் மற்றும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பிகிறான் கடிகார திசைனா பிளஸ் 180 டிகிரி இப்போ நீங்க கூட்டி பாருங்க இந்த ரெண்டையும் மைனஸ்ல மைனஸ் 135 180 ல போடுறா மீதி என்ன இருக்கும் 45 டிகிரி பிளஸ்ல இருக்கும் ஓகேவா அவன் எத்திசை நோக்கி நிற்பான் இப்ப பிளஸ் 45 டிகிரியா இதுல இருந்து 45 டிகிரி பிளஸ்னா நம்ம கடிகார திசையில சுத்தணும் இப்போ இதுல இருந்து 45 டிகிரி போனா என்னன்னு இருக்கும் அவன் தெற்கு திசை நோக்கி நிக்கறானா 45 டிகிரி கடிகார திசை நோக்கி நின்றா என்னன்னு இருக்கும் தென்மேற்குல நிற்பான் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு அப்படி இல்ல சரி எனக்கு புரியல நான் டைரக்ஷன் நான் அதுலயே வச்சு போறேன் அப்படினாலும் நீங்க போடலாம் நீங்க அதுல வச்சு எப்படி போடலாம் அவன் எந்த டைரக்ஷன்ல நிக்கறான்னு சொன்னேன் டைரக்ஷனா வரையிக்கலாம் ஓகேவா வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு ஃபர்ஸ்ட் அவன் என்ன 135 டிகிரி அவன் தெற்கு நோக்கி நிற்கிறான் 135 டிகிரி எதிர்கடிகார திசையில் திரும்புகிறான் அப்படி சொல்றாங்க தெற்குல இருந்து இதுன்னு பாத்தினா 90 டிகிரி இங்க இருந்து 35 டிகிரி திரும்பினா 135 டிகிரி இது வந்து ஒரு 35 டிகிரி அப்ப எவ்வளவு டிகிரி நிக்கிறது திரும்பி இருப்பான் எதிர்கடிகார திசைனா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல திருப்பணும் இப்போ நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் நோக்கி நிற்பான் இதான் 135 டிகிரி திரும்பி நிக்கிறது ஓகேவா திரும்புகிறான் மற்றும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான் இங்கிட்டு இருந்து கடிகார திசையில் 180னா நேர்கோடு அப்படியே இங்க திரும்பினா என்னன்றப்ப இந்த சைடு நிப்பான் அப்ப எந்த சைடு தென்மேற்கு அப்படினு சொல்லலாம் ஓகேவா அப்ப ஆன்சர் எந்த திசை அப்படினு பார்த்தனா 22வது क्वेश्चनக்கு ஆன்சர் தென்மேற்கு அப்படினு சொல்லலாம் ஆன்சர் ஓகேவா 23வது क्वेश्चनக்கு ஆன்சர் தென்மேற்கு சரி அடுத்து நம்ம பார்க்க போறது 23வது क्वेश्चन 23வது क्वेश्चन பாருங்க கொடுக்கப்பட்டுள்ளது இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चनா இது கேட்க வேண்டிய மாடலா கேட்டிருக்காங்க ஒரு சில சம்மலையுமே கூட ஓகேவா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க கொடுக்கப்பட்டுள்ள எண் முதல் மற்றும் இரண்டாம் எண்கள் ஒன்றின் இடத்தில் மற்றொன்றும் 4 5ஆம் இடங்கள் 5 6ஆம் இடத்திலும் இது போன்று மாறுதுன்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்லாம் எழுதிக்கோங்க 3 6 4 8 1 2 7 9 0 5 நீங்க ஃபுல்லாலாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் நமக்கு பொறுத்தவரை டைம் தான் இங்கே விஷயமே ஓகேவா ஈஸியாக எப்படி டக்குன்னு போடலாம் அப்படின்றதான் பார்க்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி மாற்றிட்டுலாம் இருக்கக்கூடாது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 மாற்றுங்க இந்த 1 2 இடம் மாற்ற சொல்கிறான் 6 3 3 4 இடம் மாற்ற சொல்கிறான் 8 4 இதை மாதிரி எல்லாத்தையும் நீ மாற்றிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் வலது பக்கிற புறத்திலிருந்து 4வது எந்த இடத்துல இருக்கும்னு கேட்குறான் வலது புறத்திலிருந்து இந்த 4வதா எந்த எண் இருக்கும்னு கேட்குறான் அவன் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கான் 1 2 3 4
அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு அப்படியே இடம் மாறிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல லாஸ்ட் ரெண்டு நம்பர் எது இடம் மாறும், இந்த ஒன்பதுன்றது ஏழுட்ட வந்துடும், இந்த ஏழுன்றது ஒன்பதுட்ட போயிடும். இப்போ இங்க ஏழு இருக்கும், இங்க ஒன்பது இருக்கும். நம்ம வலது புறத்திலிருந்து நான்காவது இடம் என்னவா இருந்திருக்கும், அப்ப ஒன்பதுதான் இருந்திருக்கும். அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது அப்படின்னு சொல்லி நீங்க லாஸ்ட் நாலு நம்பர் வச்சு ஆன்சர் போட்டுடலாம். ஃபுல்லாலாம் மாத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நல்ல டைம் இருக்கு சார், நான் நல்லாவே போட்டேன் அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணி பாத்துருங்க. ஓகேவா? ஆறுன்ற இடத்துல அப்படியே ரிவர்ஸ், இரண்டாவது என்ன முதல் என்ன இடம் மாத்திருக்காங்க, மூன்றாவது என்ன நாலாவது இடம் இடம் மாத்தினா எண்பத்தி நாலு இருக்கும், அடுத்து ஒன்று ரெண்டு இடம் மாத்தினா ரெண்டு ஒன்று இருக்கும், அடுத்து நான் ஏழு ஒன்பது இடம் மாட்டினா தொண்ணூற்றி ஏழு இருக்கும், ஜீரோ அஞ்சு இடம் மாத்தினா அஞ்சு ஜீரோ இருக்கும், நாலாவது என்ன இருக்கும்னா ஒம்பது தான். அதை நான் ஸ்ட்ரைட்டாக என்ன சொன்னேன், லாஸ்ட் நாலாவது நம்பர் மட்டும் நீ இடம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? சரி, அடுத்து இது இருபத்தி மூணாவது கொஸ்டின், இருபத்தி நாலாவது கொஸ்டின்லாம் நம்ம பார்க்கலாம். இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? காவல்துறை என்பது யாருடைய நிர்வாக பொறுப்பினை சார்ந்தது, காவல்துறை யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு கேட்குறாங்க. காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசோட கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்துறை. ஓகேவா? மாநில அரசு, மாநில அரசு கையில் தான் என்ன இருக்குது, காவல்துறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஆன்சர் பால். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடி இண்டி கோடிங்க ஆக்சுவலாக ஸ்விட்டாகி வந்துருக்கும், நான் அதனால் நான் எழுதி போட்டேன் போல்ல. இங்கே பாதி கொஸ்டின் இருக்கும், ஐயோ ரகசிய மொழியில் எஸ்கேஆர்பிஎஸ்டிஆர்ஐ என்றால், எஸ்கேஐஆர்பிஎஸ்டிஆர்ஐ என்றால் நைஸ் சண்டே மார்னிங் என்றும், த எஸ்டிஐஆர்பிஎஸ் என்றால் எவ்ரி டியூஸ்டே மார்னிங் என்றும், எஸ்கேஐபிடிஆர்கியூஎல்எம் என்றால் நைஸ் மார்னிங் சார் மார்க்கெட் பிளேஸ், ஓகேவா, நைஸ் மார்க்கெட் பிளேஸ் என்றும் குறித்தால் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருப்பான். ஸ்ப்ளிட் ஆகிறனால நான் எழுதிட்டேன். ஓகேவா? சண்டே என்பதன் ரகசிய மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்கலாம், சண்டே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது சண்டே. ஃபஸ்ட்டு எங்கே ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே மார்னிங் மார்னிங் ரிப்பீட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல எது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ் ரிப்பீட் ஆகுது, ஆர்பிஎஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ மார்னிங்கோட கூட என்னென்னா ஆர்பிஎஸ். வேறு என்ன ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே நைஸ் ரிப்பீட் ஆகுது, கீழே நைஸ் இருக்குது. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எஸ்கேஐ இருக்குது, இங்கே எஸ்கேஐ இருக்குது. அப்போ நைஸோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேஐ. மார்னிங்கோட ரிப்பீட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ். சண்டேன்றது எதுவுமே குறிக்கல. அப்போ சண்டேன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்ஐ. ஓகேவா? நீங்கள் குறித்து தான் போட முடியும். நீங்கள் ஒரே கொஸ்டின் பேப்பரில் ஒன்றா இருந்ததுன்னா நான் ஈஸியாக சொல்லியிருந்திருப்பேன் எப்படி பார்த்தோன்னே அடிக்கணும்னு சொல்லி. சரி, இதே டைப்பே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினில் நான் வந்து கண்டிப்பாக நான் போட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக அடிக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, இருபத்தி ஆறாவது கொஸ்டின் போவோம். நம்ம இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்பர் சீரீஸ் பாருங்கள், நூறு, நூற்றி இருபத்தி ஒன்று, நூற்றி நாற்பத்தி நாலு, நூற்றி அறுபத்தி ஒம்பது, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10 ஸ்கொயர், இது 11 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர், இது 13 ஸ்கொயர், அடுத்து என்னவாக இருக்கும், 14 ஸ்கொயராக இருந்திருக்கும். 14 ஸ்கொயர் என்ன, 196. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. ஓகேவா? 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள், 27வது கொஸ்டின் ஒரு லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, ஜே எஃப் எம் ஏ எம் ஜே ஜே, அடுத்து ரெண்டு லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த லெட்டர் சீரீஸ் ஒன்று ஆல்ஃபாபெட்டிக்கில் வரலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தோட ஃபஸ்ட் லெட்டரை கொடுத்துருக்காங்க. மந்தோட ஃபஸ்ட் லெட்டர்னா ஜனவரி, ஃபிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூன் ஜூலைக்கு அப்புறமேட்டு என்ன வரும், ஆகஸ்ட், அடுத்து என்ன செப்டம்பர். அப்போ ஆன்சர் என்னன்றிருக்கும், ஏஎஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ 27வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. இதே மாதிரி ஒன்று மந்த்து கொடுப்பாங்க அப்படி இல்லைனா டேஸ் கொடுப்பாங்க. டேஸ்னால் என்னென்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்னஸ்டே அப்படின்னு சொல்லி டேஸ் கொடுக்கலாம். செவன் டேஸ்க்கும் உங்களுக்கு லெட்டர் ஆல்ஃபாபெட்டிக் கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க. இதுவும் லெட்டர் சீஸில் நீங்கள் லெட்டரை நீங்கள் போய் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் வராது. இதில் ஆன்சர் கொடுத்து ட்விஸ்ட் வச்சுருவாங்க, பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதல் 10 பகா எண்களின் வீச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 என்பது என்ன சொன்னேன், பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. முதல் 10 பகா எண்கள்னா ஃபஸ்ட்டு பகா எண்கள் எழுதிக்க வேண்டியதான், 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37,
மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க? பத்து சொல்லியிருக்காங்களா? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து, 29 முடிஞ்சு. இது தேவையில்லை ஓகேவா? இங்கேயே நாலு வந்துருச்சு, இதில் ஒரு நாலு இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, 23 29. இதான் முதல் 10 பகா எண்கள். வீச்சுன்னு கேட்டிருக்காங்க. வீச்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்னா என்னென்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர், எஸ்னா என்னென்னா இருக்கிறதுலே சிறிய நம்பர். அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 29 மைனஸ் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்ன? 2. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 29 மைனஸ் 2 என்ன? 27. அப்போ 28வது க்வெஸ்சன் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டெல்லி ஓகேவா? சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. 29வது க்வெஸ்சன், 80 12.5 சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. 80 12.5% என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. 12.5%னா 12/100 ஓகேவா? நீங்கள் 12% கண்டுபிடிக்கணும்னாலே நாங்கள் என்ன செஞ்சிடலாம்? 12% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 8 டிவைட் பண்ணாலே அது 12% தான். 80 12% கண்டுபிடிக்கணும்னா அது 8 டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன? 10, அவ்வளோதான். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க 25% நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சார் 4 டிவைட் பண்ணாலே அது 25% தான் அப்படின்னு சொல்லுவீங்களே? 50%னா 2 டிவைட் பண்ணால் 50% சார், 25%னா 4 டிவைட் பண்ணால் 25% சார் சொல்கிறோம்ல. அது மாதிரி 12%னா 8 டிவைட் பண்ணால் 12%, 80 12.5% காண்க அப்படின்னு கேட்டால் 8 டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன? 10 ஓகேவா? சரி, அப்போ 29 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்துருவோம். 30வது க்வெஸ்சன் உள்ளே இன்சர்ட் ஆயிடுச்சு, இதில் தெரியல. நம்ம 30வது க்வெஸ்சன் நான் உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சனில் தரேன் ஓகேவா? சரி, 30 க்வெஸ்சனுமே முடிஞ்சிருந்துருக்கும் சார், 29 க்வெஸ்சனும் முடிஞ்சிருக்கும். 29 க்வெஸ்சனுக்கு நீங்கள் சொல்யூஷனாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். PDF வந்து கண்டிப்பாக எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற PDFலாம் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி தான் கொடுக்குறோம். நீங்களும் அது மாதிரி நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் மேக்ஸிமம் போட்டு பார்த்துட்டே இருக்கேன். நான் டேரெக்டாக 5வது செட்டு தான் வரேன், 4வது செட்டு தான் வரேன்னா ஃபஸ்ட்டு செட்டிலேருந்து நீங்கள் போட்டு வாங்க. இதோட எங்களோட பிளேலிஸ்ட்டு வீடியோவில் போட்டுருந்துருப்போம், டெஸ்ட் சீரீஸ்னு சொல்லி. அதிலேருந்து நீங்கள் வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் PDF இருக்கும் லிங்க், நீங்கள் லிங்க்கில் கிளிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குவோம் ஓகேவா? நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க, எதுவுமே டெஸ்ட்டு எந்த டெஸ்ட்டும் தவற விடலை அப்படின்னா கண்டிப்பாக சைக்காலஜியில் நீங்கள் 25 மேலே வாங்கலாம். 30 28 வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் போஸ்டிங்கை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, கூடயே வாங்க, நம்ம கண்டிப்பாக அடிக்கலாம். சரி ஓகே, தேங்க்யூ.